வணக்கம் நண்பா, நீங்க பாக்குறது கிட்ட அடிஷன் இந்த வழியில். வணக்கம் நண்பா, நீங்க பாக்குறது கிட்ட அடிஷன் இந்த வழியில வந்து பைக் கிளீன் பண்ண போறோம். வணக்கம் நண்பா, நீங்க பாக்குறது கிட்ட அடிஷன் இந்த வழியில வந்து பைக் கிளீன் பண்ண போறோம். எதை வச்சு கிளீன் பண்ண, எதை வச்சு கிளீன் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஃபார்ம் ஸ்ப்ரே, அதாவது நுர வச்சு, நுர அடிச்சு அது மூலியமா கிளீன் பண்ண போறோம். ஃபார்ம் ஸ்ப்ரே, அதாவது நுர அடிச்சு அது மூலியமா கிளீன் பண்ண போறோம். போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பம்பு வாங்கிக்கோங்க. இதுக்கு 100 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். இதில் அந்த பம்பு தனியாக அந்த ஸ்ட்ரா தனியாக கொடுப்பாங்க. அந்த ஸ்ட்ரா வந்து சின்ன கோல்ல மாட்டிக்கணும். இது எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த வந்து ப்ரெஷர் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கோல்லேருந்து ஏர் வரும். ஏர் நல்லா ஃபில் பண்ணக்கப்புறம் மேலே அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோமே, முன்னாடி வந்து வாட்ரு வந்து வரும். இந்த பம்பு உங்களுக்கு வாங்கும்னா நீங்கள் நார்மல் ஸ்ப்ரே கூட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாட்ரு கேன் மாதிரி எடுக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர் ப்ரெஸ் கொடுக்கும் போது இந்த வந்து ஏர் வெளியே வரும். அதுவும் இல்லாமல் கரெக்டாக செட்டே ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் கூல் ட்ரிங்க்ஸ் வாட்டர் கேன் கூட எடுத்துக்கலாம். இந்த வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் எடுக்காதீங்க, ஒரு 1.5 லிட்டர் போல் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பம்பை மாட்டும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, பெர்ஃபெக்டாக இருக்கும். ஏர் வந்து லீக் ஆக வந்து சான்ஸே இல்லை. இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, நான் ஒரு 1/2 பாட்டில் நிறைய தண்ணி பிடிச்சிருக்கேன். இந்த பம்பை வந்து நல்லா ஃபுல்லாக டைட்டாக மாட்டிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பம்பை வந்து நல்லா பம்ப் பண்ணும்போது நல்லா ஃபாஸ்ட்டாகவே பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் முன்னாடி வந்து ஒரு நாசல் இருக்கும், அதை நீங்கள் லூஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்கவே வாட்ரு வந்து ஸ்ட்ரைட்டாக போகும். இதுலேயே இந்த நாசலை வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ரெஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாட்ரு வந்து நல்லா ஸ்ப்ரே மாதிரி சூப்பராகவே அடிக்கும். இப்போ ஒரு பக்கெட் எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறையா தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றினக்கப்புறம் நீங்கள் எந்த ஷாம்பு வேணும் எடுத்துக்கலாம். நான் வந்து டவ் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பேக்கெட் வாங்கினீங்க வச்சுக்கவே ஒரு பேக்கெட் ஊற்றினா போதும். நான் வந்து சின்ன பேக்கெட்னால 2 பேக்கெட் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த ஷாம்பு நல்லா ஃபுல்லாக ஊற்றிடுங்க. இப்போ ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ஊற்றினதுக்கப்புறம் அடுத்த பேக்கெட்டை திரும்பி கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த ஷாம்பு துணியை பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கேனில் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ஊற்றும் போது முக்கியமான விஷயம், கீழே மட்டும் இந்த ஷாம்பு துணியை ஊற்றிடாதீங்க. ஊற்றிங்கன்னா அப்போ டம்முன்னு வழுக்கி விழுக வேண்டியதான். இப்போ இந்த பாட்டில் நல்லா ஃபில் பண்ணக்கப்புறம் நல்லா குளிக்கோங்க. அப்போனா தான் அந்த ஃபார்ம் வந்து நிறையா வரும். இப்போ பாருங்கள், இப்போ நான் செவத்தில் அடித்து காமிக்கிறேன், இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம வெறும் ஷாம்பு தண்ணியை ஊற்றணும் வச்சுக்கோங்கவே அது வந்து நல்லா இருக்காது. நம்ம இந்த மாதிரி ஃபார்ம் மாதிரி அடித்தோம் வச்சுக்கோங்கவே தண்ணி வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்னும் கூட பெரிய ப்ரெஷ் எடுத்துக்கலாம். நம்ம ஏன் இந்த மாதிரி ப்ரெஷ் எடுக்கிறோம்னா, நம்ம துணியை வச்சு துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் தான் ஸ்க்ராச்சஸ் இருக்காமல் நீட்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட் அழுக்கு ஃபுல்லாக நல்லா நீட்டாக எடுத்துருங்க. அந்த சின்ன சின்ன அழுக்கு ஃபுல்லாக உள்ள கேப்பில் இருக்கும், அதை நல்லா உள்ள க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஃபார்ம் வந்து ஃபுல்லாக அடிச்சிருங்க. அந்த சின்ன சின்ன இடத்துல கூட நல்லா அந்த ஃபார்ம் போய் நல்லா க்ளீன் ஆகும். இப்போ அந்த துணியை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் துடைச்சிருங்க. துணியை வச்சு அடித்ததுக்கப்புறம் திரும்பி இன்னொரு தடவை ஃபார்ம் அடிச்சுக்கோங்க, 2வது கோட்டிங்காக. அதை நான் வீடியோ எடுக்கலை. ஃபுல்லாக 2 கோட்டிங் அடித்ததுக்கப்புறம் அந்த வாட்டர் வச்சு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ஸ்மெல் வந்து நல்லா ஷாம்பு ஓட அடிக்கும். அதுவும் இல்லாமல் நல்லா சூப்பராகவே க்ளீனாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக அழுக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் நண்பா.